பூசா வர இயக்குனர் தயாரிப்பாளருக்கு ஒரு கவுன்சிலிங் சார். அவங்களுக்கு பேட்டர்னு தெரிய மாட்டேங்குது, கன்வென்ஷன் தெரிய மாட்டேங்குது. சில பிடிச்சது வந்து என்ன, அங்கே சம்பளம் கொடுத்து சாப்பாடு போடணும்னு கேட்குறாங்க. அப்போ சினிமா பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் ஒன்லி டேரக்டர் மட்டும் நம்பி வந்துடுறாப்புல. உள்ளே வந்து ஆயிரத்தி கேள்வி, அப்போ கால் ஷீட்னா என்ன, டபுள் கால் ஷீட்னா என்ன, யாராருக்கு என்னென்ன பேட்டா, எதுவுமே தெரியாமல் படம் பண்ண வந்துடுறாங்க. இங்கே வந்தோன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ புதுசாக படம் பண்ணுறாங்க. ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது, டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது புது பிடிச்சரா அதை வரவழைச்சு அனுபவமுள்ள சில தயாரிப்பாளர்கள் மூணு நாள் ஷூட்டிங்னா என்ன, கால் ஷீட்னா என்ன, இதை கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்துட்டா அவங்க தெளிவாயிடுறாங்க. அது தெளிவில்லாதனால தான் நிறைய பிரச்சனை வருது. அஷ்டங்க படம் பண்ணுறோம், அஞ்சு ஆறு படம் அஷ்டங்க ஒர்க் பண்ணியிருக்காரு, தொழில் தொழிலும் வந்துடுறாப்புல. புது புதுசு நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க, பணத்தை விட்டுறாங்க, ஒரு படத்தில் ஓடி போகிறாங்க. அவங்களாம் அஞ்சு படம் பண்ணணும் வராங்க, ஒரே படத்தில் நம்ம ஓச்சு அனுப்பிடுறோம். இது சின்ன தயாரிப்பாளருக்கு, புது தயாரிப்பாளருக்கு, ஏன்னா நிறைய பஞ்சாயத்தில் பேசும்போது எங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அது தயாரிப்பாளர் தான் கொஞ்சம் அவங்களுக்கு வழி நடத்தணும். சினிமாவில் ஒரு டைரக்டர் ஒரு திறமையாளர் ஜெயிச்சிருப்பார், ஆனால் நம்ம ஆளுங்க அதை வெட்டி ஒத்துக்க மாட்டாங்க. என்ன தான் பெரிய வெட்டி கொடுத்தா கூட அந்த வெட்டிக்கு ஒரு காரணம் தருவாங்க. ஏ அவள் அப்பா தான் காரணம், அப்போ ஏ அவள் புடிச்சிரு அவள் அப்பா, அதுதான் வெற்றிக்கு காரணம். இல்லை இவரோட கதை ஒரு ஹெல்ப் பண்ணார், இதுதான் வெற்றிக்கு காரணம். இப்படி ஒருவரோட வெற்றிக்கு ஒத்துக்காமல் ஏதோ காரணம் சொல்கிறது சுகம், அப்படி கும்பல் இருக்கு. சுந்தரிச்சு சார் ஃபர்ஸ்ட் படமே பெரிய தொடர்ந்து தொடர்ந்துலாம் ஹிட் ஆகிட்டே இருக்கு. அவர் கார்த்திகில் ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போயிட்டார், அப்படியே ஏறுமுகம் போயிட்டே இருக்கு. அப்புறம் கமல்ஹாசன் சார், அப்புறம் ஒரு வருஷத்தில் அவரே கதாநாயகன் தலைநகரம் பெரிய ஹிட். நான் சொன்ன அந்த கொஸ்டின் இருக்காங்கல்ல, ஒத்துக்க மாட்டாத கொஸ்டின் இருக்காங்க, அங்கேன்னு சொன்னாங்க. சுந்தர்சி தொடர்ந்து விட்டு கொடுத்துருக்காரு, என்ன காரணம்னா அவன் சொல்லுவாங்க. குஷ்பு கல்யாணம் இல்லை அந்த ராசி தான்ட்டான். ஒரு மனுஷன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணு, பல்லடத்தில் ஒர்க் பண்ணு, தொழிலில் கற்றுக்கிட்டு போராடி டைரக்டர் ஆகி ஜெயிச்சு அவர் திறமையில் அப்படி படிப்படியாக போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் கமல்ஹாசன் வச்சு பண்ணி ஹீரோ ஜெயிச்சார்னா ஒரே வரி குஷ்பு ராசி அப்படின்ட்டான். நம்மளால் ஒன்று பண்ணுவானுங்க. இன்றைக்கி இங்கே சொன்னாங்க சுந்தரி சாரோட தொடர் வெற்றிக்கு இன்ன வரைக்கும் ஃபீல்டில் அவர் பெரிய லெவலில் இருக்க காரணம்ன்ட்டு. அவர் திறமையான டைரக்டர் அப்படிங்கிறது இல்லை, அவர் திறமையான நடிகர் அப்படிங்கிறது இல்லை, அவர் திறமையான தயாரிப்பாளர் அதுவும் இல்லை, பின்ன நல்ல மனுஷையா, நல்ல மனுஷன் முதல்ல எண்ணம் போல் வாழும்பாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திறமை கற்பனை அது இது பக்கப்படம் பணப்படம்லாம் அடுத்து தான்.